சினிமா எடுப்பதாக கூறி தன் சொத்துக்களை அபகரித்த இயக்குனர் கோபியிடமிருந்து அவற்றை மீட்டு தர கோரி நடிகர் கஞ்சா கருப்பு சிவகங்கை மாவட்ட போலீசில் புகார் மனு கொடுத்துள்ளார். நடிகர் கஞ்சா கருப்பு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துரையை சந்தித்து ஒரு புகார் மனு கொடுத்துள்ளார். அதில் கடந்த ஆண்டு வேல்முருகன் போர்வேல் என்ற திரைப்படத்தை சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் படமாக்கினர். இந்த படத்தின் இயக்குனரான கோபியும் நிர்வாக இயக்குனரான காளையப்பன் என்பவரும் இருந்தனர். பணம் பற்றாக்குறையால் படம் பாதியிலே நின்றுவிட்டதா? இதனால் இயக்குனர் கோபி, காளையப்பன் ஆகிய இரண்டு பேரும் பணத்திற்காக என்னுடனும் என் மனைவி சங்கீதா, மைத்துனர் சந்தோஷ்குமார் ஆகியோருடனும் பேசினர். அதன் பின்னர் எங்களுக்கு சொந்தமான சிவகங்கையை அடுத்த கட்டாணிப்பட்டியில் உள்ள இடத்தையும் மதகுப்பட்டி மற்றும் மேலூரில் உள்ள 6 சொத்துக்களையும் வங்கியில் அடமானமாக வைத்து ₹30 லட்சம் கடன் பெற்றனர். அந்த பணத்தை கொண்டு படத்தை எடுத்து முடித்தனர். அவர்கள் சொத்துக்களை எங்களிடம் இருந்து பெறும்போது என் மனைவி சங்கீதாவிடம் படம் வெளியானவுடன் பணத்தை கொடுத்து சொத்துக்களை மீட்டு கொடுப்பதாக எழுதி கொடுத்திருந்தனர். ஆனால் படம் வெளியான பின்னர் பேசியபடி அவர்கள் சொத்துக்களை மீட்டு தரவில்லை. தற்போது என்னுடைய சொத்துக்களை காளையப்பன், கோபி ஆகியோர் வாங்கி வைத்துக் கொண்டு ஏமாற்றுகின்றனர். எனவே அவற்றை மீட்டு தர வேண்டும் என்று கோரியிருக்கிறார். இந்த புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதா? ஒரு DSP தலைமையிலான படை இந்த புகாரை விசாரிக்க இருக்கிறதா?